வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க எல்லோருக்கும், இங்கு தானா சேர்ந்த குடும்பமாக உட்கார்ந்திருக்கோம். ஏன்னா அது தானா சேர்ந்த கூட்டம் மாரி, இப்ப தானா சேர்ந்த குடும்பம். அந்த குடும்பம் 10 வருஷம் ஆயிருக்கிறது தான் எனக்கு கால் பண்ணாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு, 10 வருஷம் போனதே தெரியல. அப்படி ஒரு குடும்ப தலைவனாக எல்லோருக்கும் திகழ்ந்து வரும் அண்ணன் சூர்யா அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு வாழ்த்து போல எங்களுக்கு வயதில்லை என்றும் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளை. இன்னைக்கு 3 குழந்தைங்க பேசும் போதும் ஒரே ஒரு விஷயம் அதுல ரொம்ப காமனா இருந்தது, என்னன்னா எல்லாருமே படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். அவங்கள படிக்க முடிக்கிற அளவுக்கு உதவியது கவர்மெண்ட் டீச்சர்ஸ். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க படிப்பை முடிக்கிற அளவுக்கு என்றைக்கும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் தாய் வழியாக எப்பயும் ஐயா நான் பார்க்கும்போது சொல்லுவேன், அவர் வந்து இது ஒரு ஆலமரமாக மாறியிருக்கிறார் கல்வித்துறைக்கு என்றால், இன்றைக்கு அப்படிப்பட்ட அமைச்சரை பார்க்க முடியாது என்று சொல்கிறார் ஐயா. நீ உங்களுடைய வேர்கள் விழுதுகள், நீங்கள் ஒரு பெரிய ஆலமரமாக என்றும் கல்வித்துறைக்கு இருப்பீர்கள் என்றும் கூறி உங்களை வாழ்த்தி உங்களுக்கும் எங்களுடைய மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இன்னைக்கு இந்த விழாவுக்கு வரும்போது வருஷத்தோட முதல்ல எந்த ஃபங்க்ஷன் போகணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜெயஸ்ரீ கூப்பிட்டு, அக்கா நீங்க கண்டிப்பா வரணும், இது 10 வருஷம் முடியுது, இது பெரிய ஒரு புத்தகம் வெளியிடுறோன்னே நான் சொன்னேன், என்னோட சிறு பங்களிப்பா 2 புத்தகத்தையுமே 1000 1000 பதிவை நான் சத்யபாமா பல்கலைக்கழகத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அது என்னோட ஒரு சிறிய பங்களிப்பா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு விழாவோட துவக்கும் போது இதுதான் நிஜமான மாற்ற மொழிய ஐயா அப்துல் கலாம் கனவு கண்டு மாணவர்களுக்கான ஆண்டு இந்த 2020. அது அகரம் ஃபவுண்டேஷனோட விழாவோட ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இது மாற்றத்துக்கான ஆண்டு அப்படின்னு. அப்படி ஒரு மாற்றம் திகழும் போது நான் எல்லோருக்கும் ஒன்னே ஒன்று இந்த நியூ இயர் எல்லாருக்கும் விஷ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நல்ல நேரம் கெட்ட நேரம்ன்றது ஒன்றுமே இல்லை. உன்னோட நல்ல நேரம் நீ வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும், கெட்ட நேரம் என்பது நீ உழைக்காத ஒவ்வொரு நிமிஷமும் தான் கெட்ட நேரம். அதில் மனதில் கொண்டு உங்கள் அண்ணா அக்கா இந்த குடும்பம் இன்னும் நிறைஞ்சிருக்க எங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த பங்களிப்பை ஒரு குடும்பமாக எப்பொழுதும் செய்து கொண்டு இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.